ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பைனாப்பிள் வச்சு லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா அரைச்சாச்சு. பேன் காஞ்சதும் விழுது, நம்ம அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிள் விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வந்து குக் பண்ணுங்கள். கெட்டியான பதத்துக்கு வந்ததும் நம்ம வந்து சுகர் அப்புறம் ரவை இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு கப் சுகருக்கு ஒரு கப் ரவை வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரவை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். இல்லைனா ஒரு மாதிரி பச்சை வாசனை மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பைனாப்பிள் விழுதோடு அதை வந்து குக் ஆகணும். பாதி அளவு குக் ஆனாலே போதும். நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நெய்யில் வந்து வறுத்த முந்திரி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஹீட் இருக்கும் போதே நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இது வந்து இன்றைக்கி லட்டு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நல்லா ஃபுல்லாக செட் ஆகிருக்கும். ஆனால் ரொம்ப வேகக்கூடாது. பாதி அளவு தான் ரவை வந்து குக் ஆகிருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம முந்திரி இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் இதெல்லாம் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லட்டுக்கு உருண்டைகள் பிடிப்போம்ல, அது போல் குட்டி குட்டியாக பிடிச்சி நம்ம வச்சிடலாம். மறுநாள் நம்ம சாப்பிட்டோம்னா தான் நல்லா செட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதில் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பால் இல்லைனா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து கேசரி மாதிரி நம்ம செஞ்சும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டட்டா, பாய்.